வணக்கம் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் புதுவை வாழ் மக்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த நன்னாளில் புதுவை மக்கள் அனைவரும் மழைநீர் சேகரிப்பு குறித்த விவரங்களை தெரிந்து கொண்டு மழைநீர் தேவையில்லாமல் கடலில் கலப்பதை தவிர்த்து மழைநீர் பூமிக்குள் அனுப்ப நாம் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கடந்த பல ஆண்டுகளாகவே மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு மழைநீர் சேகரிப்பை முன்னெடுத்தால் மழைநீர் சேகரிப்பில் நம் புதுவை மாநிலம் நமது நாட்டிற்கே ஒரு முன்னோடி மாநிலமாக மாறும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை என்று தனது வீடியோ பதிவில் தெரிவித்துள்ளார் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய புதுச்சேரியில் அனைவரும் இந்த புத்தாண்டில் நாம் ஒரு சபதத்தை ஏற்போம் அனைவரும் மழைநீரை சேகரித்து எதிர்கால சங்கத்தினருக்கு வாழ வழிவகுப்போம் என்பதை உறுதியேற்போம் மழைநீர் நமது உயிர் நீர் அனைவரும் மழைநீரை கடலில் அனுப்பாமல் எல்லோரும் நமக்கு பூமிக்கடியில் அனுப்பி அந்த பூமியில் தண்ணீரை உப்பு கலந்த தண்ணீரை நேராக பூமிக்கு அடிவழியாக நாம் கடலுக்கு அனுப்பி நம் எதிர்கால சங்கத்தினருக்கு வாழ வரவேற்போம் நன்றி வணக்கம் உங்கள் ஜான்குமார் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது கடற்கரை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்துள்ளதையொட்டி உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளது புத்தாண்டு பிறப்பு புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெற்ற மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை சாலையில் உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அரசு சார்பிலும் தனியார் சார்பிலும் பாட்டு கச்சேரி மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அப்போது புத்தாண்டை கொண்டாட வந்த அனைவரும் நடனமாடி கொண்டாடினர் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் ஹாப்பி நியூ இயர் என கோஷங்களை எழுப்பியும் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை கொண்டனர் கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடனமாடி கொண்டாடினர் இதேபோல புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் இருக்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் ஆங்கில பிறப்பை முன்னிட்டு மணக்குல விநாயகர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விடியற்காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறந்ததை முன்னிட்டு புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மணக்குள விநாயகருக்கு விடியற்காலை முதலே சிறப்பு பூஜை செய்து தங்க கவசம் சாத்தப்பட்டது புத்தாண்டு அன்று மணக்குள விநாயகரை வழிபட புதுச்சேரி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விடியற்காலை இருந்து வரிசையில் நின்று வணங்கி செல்கின்றனர் பக்தர்கள் வசதிக்கேற்ப கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு தடுப்புகள் வைக்கப்பட்டு சுவாமியை வழிபட சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர் மணகுல விநாயகரை வழிபட்டு வெளியேறும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் எவ்வித அசம்பாவிதங்களையும் சந்திக்காத வகையில் போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பக்தர்களை வழி அனுப்பி வருகின்றனர் புதுச்சேரி பாகூர் அருகே தங்குவதற்கு இடம் கொடுத்த வீட்டில் நகை பணம் திருடிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர் பாகூர் அடுத்த பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேஸ்வரி புதுச்சேரி கடற்கரையில் நகராட்சி பொது கழிப்பிடத்தில் வேலை செய்கிறார் அங்கு அடிக்கடி வந்து செல்லும் திண்டிவனம் ஜக்காம்பேட்டையைச் சேர்ந்த வளர்மதி என்ற பெண்ணுடன் ராஜேஸ்வரிக்கு நட்பு ஏற்பட்டது கடந்த நவம்பர் பதினொன்றாம் தேதி ராஜேஸ்வரியிடம் வளர்மதி தனது தாய் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அங்கு தங்க இடம் இல்லாததால் உங்கள் வீட்டில் ஒரு நாள் தங்கிக் கொள்கிறேன் என கேட்டுள்ளார் ராஜேஸ்வரி வளர்மதியை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து தங்க வைத்துள்ளார் மறுநாள் காலை இருவரும் புதுச்சேரி சென்றனர் அதன் பிறகு ராஜேஸ்வரி வேலை முடிந்து வந்து பார்த்தபோது வீட்டில் வைத்திருந்த மூன்று சவரன் நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் பணத்தை காணவில்லை இது குறித்து ராஜேஸ்வரி வளர்மதியின் மீது சந்தேகம் இருப்பதாக பாகூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து வளர்மதியை பிடித்து விசாரணை நடத்தினர் அவர் நகை பணத்தை திருடி அடமானம் வைத்தது தெரிய வந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் பழைய துறைமுகம் அருகே கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது அலையில் சிக்கி இரண்டு மாணவிகள் உள்பட நான்கு பேர் மாயமான சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது வார இறுதி நாட்கள் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் உள்ள கடற்கரைக்கு வந்த வண்ணம் உள்ளனர் இதனிடையே புதுச்சேரி நெல்லைத்தோப்பு டிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த லேகா மற்றும் மேனகா என்ற இரு மாணவிகள் மற்றும் கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த நவீன் கிஷோர் என்ற இரண்டு இளைஞர்கள் என நான்கு பேர் கடலில் குளித்துக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது ராட்சத அலையில் சிக்கி மாணவிகள் இழுத்துச் செல்லப்பட்டனர் அவர்களை காப்பாற்ற சென்ற இரண்டு இளைஞர்களும் ராட்சத அலையில் சிக்கி மாயமாகினர் இது குறித்து தகவல் அறிந்த உதயஞ்சாலை போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் கடலில் மாயமானவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கடலில் குளித்த மாணவிகள் உள்பட நான்கு பேர் மாயமான சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி இணைந்து தெருவோரம் உள்ளவர்கள் மற்றும் யாசகம் எடுப்பவர்களை மீட்டு காப்பகத்தில் சேர்த்தனர் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் நகர்ப்புற வீடற்றவர்கள் காப்பகம் சார்பில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் யஷ்வந்த் மீனா ஆலோசனைப்படி தெருவோரம் யாசகம் எடுப்பவர்கள் மீட்கும் பணி இன்று நடைபெற்றது இப்பணியை உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் துவக்கி வைத்தார் கோரிமேடு மேட்டுப்பாளையம் ரெட்டியார்பாளையம் காவல்நிலைய அதிகாரிகள் உரிய பாதுகாப்புடன் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் தலைமையில் பொருளாளர் சுகுணாவுடன் இணைந்து கோரிமேடு காமராஜர் சாலை சாரம் அண்ணா நகர் ஹவுசிங் போர்டு முருகா தியேட்டர் சிக்னல் மற்றும் தட்டாஞ்சாவடி பகுதிகள் சாலை ஓரங்களில் சுற்றித் திரியும் மற்றும் யாசகம் எடுப்பவர்களை மீட்டு நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகத்தில் கொண்டு வந்து சேர்த்தனர் இந்நிகழ்ச்சியில் நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகத்தின் பொறுப்பாளர் மிஸ்பா மற்றும் செவிலியர் சீதா தன்னார்வலர்கள் சகாய செல்வி சோபனா மோகன் சரவடி சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர் ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி பஞ்சவடியில் உள்ள பிரசித்தி பெற்ற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அருகே பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது ஆங்கில புத்தாண்டு தினமான இன்று இந்த கோவிலில் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனையொட்டி அதிகாலை மூன்று மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு கோவிலில் உள்ள ராமர் சன்னதியில் கோ பூஜைகள் விசேஷ யாக பூஜைகள் நடந்தன தொடர்ந்து சகசரநாம அர்ச்சனை நடைபெற்றது காலை நான்கு மணி அளவில் கோவிலில் உள்ள ஸ்ரீ ராமர் பாதுகைக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் மஞ்சள் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன புத்தாண்டு தின சிறப்பு பூஜைகளை ஒட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டன இந்த சிறப்பு பூஜை நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் புத்தாண்டை கொண்டாட சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தடுப்புகளை அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்தியாவில் சுற்றுலாவிற்கு ஏற்ற இடம் என கூகுளில் தேடப்பட்டதில் புதுச்சேரி மாநிலம் முன்னணியில் உள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வரவேற்க புதுச்சேரி மாநிலம் தயார் நிலையில் உள்ளது தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளா என மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் அனைத்து தங்கும் விடுதிகளும் நிரம்பிவிட்டன எங்கு பார்த்தாலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமாகவே உள்ளது மேலும் நேற்று நள்ளிரவு புத்தாண்டை வரவேற்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்ததால் கடற்கரை சாலை செஞ்சி சாலை மற்றும் நகர பகுதிகளில் போலீசார் தடுப்புகளை அமைத்துள்ளனர் மேலும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் கொரோனா பரவல் இருப்பதால் பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரி ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் மேலும் ஓர் ஆண்டுக்கு பதவியில் நீடிப்பார் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநராக கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி ராகேஷ் அகர்வால் நியமிக்கப்பட்டார் புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநராக ராகேஷ் அகர்வால் நியமிக்கப்பட்ட பிறகு இந்தி கட்டாயமாக்கப்பட்ட பிரச்சனை எழுந்தது கொரோனா காலத்தில் மக்களுக்கான சேவை நிறுத்தப்பட்டு தொடர்ந்து இலவசமாக தரப்பட்ட மருந்து மாத்திரை விநியோகத்திலும் சிக்கல் ஏற்பட்டது தொடர்ந்து முன்பதிவு செய்து அனுமதி கிடைத்தால்தான் சிகிச்சை முறை வந்தது இறுதியாக உயர் சிகிச்சைக்கு கட்டணம் அறிவித்தது மருந்து மாத்திரை விநியோகத்தில் குறைபாடு என பல சர்ச்சை எழுந்தது இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகளின் போராட்டமும் நடந்தது மத்திய அரசு நிதி ஒதுக்கியும் அதை முழுமையாக பயன்படுத்தாதது தொடங்கி பல்வேறு சர்ச்சையில் சிக்கியதால் ஜிப்மர் இயக்குநர் பற்றி மத்திய அரசிடமும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடமும் சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் புகார் அளித்தனர் அதன் பேரில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் ஜிப்மரில் ஆய்வு செய்து பிரச்சனைகளை சரி செய்வதாக உறுதியளித்தார் மேலும் ஜிப்மர் இயக்குனர் மற்றும் அதிகாரிகளை தலைமை செயலகத்திற்கு அழைத்து கவர்னர் முதல்வர் அமைச்சர்கள் கூட்டம் நடத்தினர் அந்த கூட்டத்தில் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தனர் இதனிடையே ராகேஷ் அகர்வாலின் பதவிக்காலம் டிசம்பர் மாதத்தில் நிறைவடைவதால் புதிய இயக்குநரை தேர்ந்தெடுக்க கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இதனால் ஜிப்மருக்கு புதிய இயக்குனர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ராகேஷ் அகர்வால் மேலும் ஓராண்டு பதவியில் நீடிப்பார் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஜிப்மர் துணை இயக்குனர் கிருஷ்ணகோபால் வெளியிட்டுள்ள உத்தரவில் ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் பதவிக்காலம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து ஓராண்டு அல்லது அடுத்த உத்தரவு வரும் வரை நீட்டிக்கப்படுகிறது தகுதி வாய்ந்த அதிகாரியின் ஒப்புதலுடன் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சிவசக்தி விநாயகருக்கு சங்கட சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள சிவசித்தி விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் உள் புறப்பாடு நடைபெற்றது பால் தயிர் சந்தனம் இளநீர் பல வகைகள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் உள்புறப்பாடு நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த சங்கடகர சதுர்த்தி விழாவில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு சென்றனர் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு பொருட்களுக்கு பதிலாக வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன புதுச்சேரி அரசு சார்பில் ஆண்டுதோறும் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தது பிறகு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கு பின் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக பொதுமக்களின் வங்கிக் கணக்கில் ரொக்க வழங்கப்பட்டது இந்நிலையில் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டைப் போல பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்காமல் நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் நானூற்றி தொன்னூறு கோடி ரூபாய் பொதுமக்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த அரசு முடிவு செய்துள்ளதாகவும் விரைவில் இதற்கான அறிவிப்பை முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பார் எனவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை சர்வேயர் பணிக்கு வரும் பத்தாம் தேதி சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடக்கிறது புதுச்சேரி நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் சர்வேயர் பணியிடங்களுக்கு தேர்வு நடந்தது அதில் இருபத்தி ஏழு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களுக்கு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை அலுவலகத்தில் வரும் பத்தாம் தேதி சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடக்கிறது தேர்வு செய்யப்பட்டவர்கள் அசல் சான்றிதழ்களை எடுத்து வர வேண்டும் என இயக்குநர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்